குட் மார்னிங் சாம்பியன், திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நம்ம கூட நிவேதா இருக்காங்க. நம்ம ஆட போகிறது ஐபிஎல், கூட இருக்கிறது நிவேதா. ஸோ என்னென்ன மைக்ரோஸ்ட்ரக்சர்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய மைக்ரோஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த மைக்ரோஸ்ட்ரக்சர்லாம் எங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதில் அயன் கார்பைன் டைகிராம் தான் நம்ம பார்த்தோம். அயன் கார்பைன் டைகிராம் பார்த்துட்டு நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக லேண்ட் பண்ணோம். லேண்ட் பண்ணது எல்லாத்தையுமே வந்து கன்சாலிடேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம லேண்டிங் வந்து ஒரு பூ பூவாக லேண்ட் பண்ணுறது ஒரு மெத்தட் இருக்குது, மாலையாக லேண்ட் பண்ணுறது ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ மாலையாக லேண்ட் பண்ணும்போது தான் மொத்தமாக எல்லாமே செட்டாக இருக்கும். இப்போ ஒரே வெறும் இட்லி மட்டும் கொடுத்துட்டு சாப்பிட்டு சொன்னால் நமக்கு சாப்பிட மாட்டோம்ல. இட்லியோட சாம்பார் சட்னி, கேரட் சட்னி, தேங்காய் சட்னி அப்படின்னு சொல்லிட்டு வகை, அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் படித்து முடித்த பிறகு நம்ம கோர்வையாக ஞாபகம் வச்சு ரொம்ப முக்கியம். அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம ஒவ்வொரு மைக்ரோஸ்ட்ரக்சராக கேட்டு கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா எண். ஆல்ஃபா எண்ணை வந்து ஃபெரைட்னு சொல்லுவோம். இது வந்து எவ்வளோ கார்பன் பர்சன்டேஜ் இருக்குன்னா 0.025 இருக்கும். இது சாஃப்ட் டக்டிலிட்டியாக இருக்கும். இதோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னா 727. இது வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அயன்னு சொல்லுவோம். ஸோ மைக்ரோஸ்ட்ரக்சரில் வந்து பியூரஸ்டாக இருக்கிற மைக்ரோஸ்ட்ரக்சர் வந்து ஆல்ஃபா அயன் அப்படி சொல்கிறாங்க. ஆல்ஃபா அயன் வந்து ஃபெரைட் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா பிசிசி இதோட ஸ்ட்ரக்சர். ஸோ பாடி சென்டர் கியூபிக் இருக்கும்ன்றாங்க. ஆல்ஃபா எண்ணை வந்து ஆல்ஃபா ஃபெரைட் சொல்லலாம், இல்லை வெறும் ஃபெரைட் சொல்லலாம். அது வந்து பாடி சென்டர் கியூபிக் அப்படின்னு சொல்லலாம். டக்டிலிட்டி முக்கியமாக பாடி சென்டர் கியூபிக்கில் சாஃப்ட் டக்டிலிட்டி வந்து அப்சர்வ் பண்ணிருக்காங்க. அடுத்தது காமா எண். காமா எண்ணை வந்து ஆஸ்டினேட்னு சொல்லுவோம். இதோட கார்பன் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா 1.7 இருக்கும். இதுவும் சாஃப்ட் டக்டைல் இருக்கும், மேலேபிளாக இருக்கும், நான் மேக்னெட்டிக்காக இருக்கும். இது வந்து இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா எஃப்சிசியாக இருக்கும். ஸோ காமா அயன் வந்து எஃப்சிசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்ஃபா அயன் வந்து பிசிசி, காமா என்னடா ஒரே அயன் குடும்பத்தில் பார்த்தேன், பிசிசி ஒன்று எஃப்சிசி. ஆமாம், அப்படி டெம்பரேச்சர் மாற மாற அவன் குணம் மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே கார்பன் வந்து அங்கே 0.025% இருந்தது, இங்கே 1.7% கார்பன் இருந்தது. நெக்ஸ்ட் டெல்டா அயன் வந்து இதுவும் ஃபெரைட் தான். இதோட டெம்பரேச்சர் என்னென்னா 1493°C. இதோட ஸ்ட்ரக்சர் என்னென்னா பிசிசி தான். ஸோ டெல்டா அயன் வந்து ஏறத்தால ஆல்ஃபா அயன் மாதிரியே தான். டெல்டா அயனும் இதுவும் ஃபெரைட்டில் சொல்கிறாங்க. டெம்பரேச்சர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதிகம் உச்ச டெம்பரேச்சரில் வந்து டெல்டாவாக இருப்பேன் அப்படின்றானுங்க. ஸோ பிசிசியாக இருப்பான் அப்படின்றது தெரிஞ்சிக்கலாம். அந்த பிசிசியாக இருக்கிறனால வந்து நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகபட்ச டெம்பரேச்சரில் அவன் பிசிசியாக ஃபஸ்ட்டு பிசிசியாக இருக்கான், அப்புறம் எஃப்சிசியாக மாறான், அப்புறம் பிசிசியாக மாறான் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கார்பன் பர்சன்டேஜ் வந்து 0.11 அப்படின்னு வச்சுக்கலாம். 0.11% அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். 0.11%. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப வலிமையானவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெண்டைட். சிமெண்டைட்டை செல்லமாக எப்படி கூப்பிட போகிறோம்? சிமெண்டைட் வந்து Fe3 கார்பன் சொல்கிறோம். இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா 6.67% ஆஃப் கார்பன் இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஆர்த்தோரம்பிக்னு இருக்கும். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா மேக்ஸிமம் சாலிபிலிட்டி ஆஃப் அயன் கார்பன் என் அயன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தண்ணியில் சக்கரை போடுவோம், சக்கரை போடுவோம், போட்ட சக்கரை எல்லாம் கரையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிகபட்சமாக இவ்வளோ சக்கரை தான் கரையணும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சக்கரை போட்டோம், சக்கரை சக்கரையாக தான் இருக்கும். அதே போல் நம்ம அயனில் கார்பனை சேர்க்கும் போது 6.67% தான் நம்ம கரைக்க முடியும். அதுதான் மேக்ஸிமம் சாலிபிலிட்டி ஆஃப் கார்பன். அவன் பேர் தான் சிமெண்டைட். சிமெண்டைட் இன்னொரு பேர் வந்து அயன் கார்பைடு அப்படின்னு அர்த்தம். Fe3C என்னன்னா அயன் கார்பைடு அர்த்தம். அந்த டயக்ராம் பேரே வந்து அயன் கார்பைட் டயக்ராம் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த பேர் டயக்ராமுக்கு வந்து பேர் வச்சோடனே வந்து இந்த சிமெண்டைட் தான் காரணம். சிமெண்டைட்டை வச்சு தான் நம்ம இது பண்ணுவோம். அடுத்தது வந்து பியர்லைட். பியர்லைட்டில் வந்து ரெண்டு இருக்குது, ஃபெரைட் ப்ளஸ் சிமெண்டைட் இருக்குது. பியர்லைட்னா முத்து மருந்து, அதனால சாஃப்டாக இருக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதோட பர்சன்டேஜ் என்னென்னா ஃபெரைட்னா 87%, சிமெண்டைட்னா 13%. டீனேஜோட ஸ்டார்டிங் நம்பர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக என்னென்னா, இதில் பியர் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்லிட்டு பியர்னா முத்து, லைட்னா அழகு. நம்ம பருத்தி விதை தான் முத்தழகு பார்த்துருக்கோம். நம்ம மெட்டலஜியில் ஒரு முத்தழகு அப்படின்னா பியர் லைட் தான். ஸோ பியர்னா முத்து, லைட்னா அழகு அப்படின்னு நான் வச்சுக்கிறோம். ஸோ வந்து இதில் வந்து சாஃப்டாக இருக்கும்னால ஃபெரைட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு. ஃபெரைட்டை பற்றி நம்ம கவலை இல்லை. சிமெண்டைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு டீனேஜோட ஸ்டார்டிங் ஏஜ் தான் சிமெண்டைட். அப்போ 13, 14, 15, 16, 17, 18, 19, இந்த 7 ஏஜ் தான் டீனேஜ். ஸ்டார்டிங் ஏஜ் வந்து 13, எண்ட் ஏஜ் வந்து 19. இப்போ நமக்கு 13 வந்து சிமெண்டைட், மிச்சம் 100, 30, 13, 87 அப்படி ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்தது லெடிபுரைட். லெடிபுரைட்லேயே ரெண்டு இருக்கும், ஆஸ்டனைட்டும் சிமெண்டைட்டும் இருக்கும். ஸோ ஆஸ்டனைட்டும் இருக்கும், சிமெண்டைட்டும் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க லெடிபுரைட் வந்து நம்ம வந்து யூட்ரக்டிக் கேஸ்டியான்னு சொல்லுவாங்க. பியர் லைட்டை வந்து யூட்ரக்டாய்டு ஸ்டீல்னு சொல்லுவாங்க. பியர் லைட்டாக யூட்ரக்டாய்டு ஸ்டீல், இது வந்து யூட்ரக்டிக் கேஸ்டியான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். அடுத்தது மார்டன் சைட். மார்டன் சைட் வந்து என்னென்னா மேக்ஸிமம் ஹார்டனிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதில் குவென்சிங் வந்து அசனேட் சூப்பர் ஹீட்டட் சொல்யூஷன் ஆஃப்
காமா என் இருக்கும். இதில் வந்து என்ன நம்ம வச்சுக்கணும்னா மார்டன் சைட் வந்து ஹார்டனிங் ப்ராசஸில் நடக்கும். அது ஸோ மார்டன் சைட் வந்து மேக்ஸிமம் ஹார்டன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கொஞ்சம் ஆஸ்னைட் இன் சூப்பர் ஹீட்டட் சொல்யூஷன் ஆஃப் காமா என் போட்டால் நமக்கு கிடைக்கும். அடுத்தது பெயினைட். பெயினைட்டில் வந்து ஆஸ் நம்பரிங் டஃப்னஸ் நம்ம ஏபிடி பார்சல் சர்வீஸ் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ ஏ ஃபார் ஆஸ் டெம்பரிங், பி ஃபார் பைனட், டி ஃபார் டஃப்னஸ். ஸோ ஏபிடி பார்சல் சர்வீஸ் வந்து இந்த ஆஸ் டெம்பரிங் பண்ணால் நமக்கு பெயினைட் கிடைக்கும், அது வந்து டஃப்பாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு. ஸ்பெரடைட் இது மூணும் வந்து ஒன்றா சேர்த்து சொல்லுங்கள். ஒன்றா ஸ்பெரடைட், சார்பைட் அண்ட் ட்ரூசைட். ஸோ நான் ஞாபகம் வச்சுக்கிறோம் எஸ்எஸ்டி. இதில் வந்து மூணுமே என்ன வந்து குவென்ச் பண்ணுவாங்க, ஆர்சனைட்டோட குவென்ச் பண்ணுவாங்க, ஹீட் பண்ணுவாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா 200 to 375. இப்போ நெக்ஸ்ட் அதோட எண்டிங்கில் தான் இங்கே ஸ்டார்ட் ஆகும். 375 660 600 to 700 நம்ம வச்சுக்கிறோம். அதே தான் அப்போ 200 to 375, 375 to 660, 600 to 700 அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். இது மூணு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. ஸ்பெரடைட், சார்பைட், ஸ்பியராக இருந்தவன் சார் ஆகி ட்ரோ ஆகிறான் அப்படின்னு வச்சுங்க. ஸ்பியராக இருந்தவன் சார் ஆகி ட்ரோ ஆகிறான், ஸ்பெரடைட், சார்பைட், ட்ரூசைட். இப்போ நம்ம நிவேதா மூலிமா வந்து அயன் கார்பைட் டயக்ராமில் உள்ள ஒரு 10 இம்பார்ட்டண்ட் மைக்ரோஸ்ட்ரக்சர் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அதுக்காக நிவேதாக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன் அண்ட் தேங்க்யூ.